Hello students, good afternoon. First, I welcome you all to this afternoon session online class. So before going to teach about, just recall the forum session. So forum session, we have discussed about chapter 3, books of prime entry, accounting equation, to the exercise number 1 to 7. So what are the formula of accounting equation? Assets equal to capital plus liabilities. Now we can discuss about journalizing format and do the exercise number 8 to 12. So students, come to question number 8. So look at the book, page number 75, question number 8. Enter the following transaction in the journal of Manohar, who is dealing in textile. 2018 March 1st, Manohar started business with cash 60,000. March 2nd, purchased furniture for cash 10,000. March 3rd, bought goods for cash 25,000. March 6th, bought goods from Kamalesh on credit 15,000. March 8th, sold goods for cash 28,000. March 10, sold goods to Hari on credit 10,000. 14, paid Kamalesh 12,000. 18, paid rent 500. 25, received from Hari 8,000. And withdrew 28, March 28, withdrew cash for personal use 4,000. இப்போ நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்ப்பா? ஜேர்னல் என்ட்ரிஸ் ப்ரிப்பேர் பண்ண போகணும். ப்ரிப்பேர் இன் திஸ் கொஷின்ஸ், ப்ரிப்பேர் ஜேர்னல் என்ட்ரிஸ் ஆஃப் மனோகர். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு ஓப்பன் ஃபைவ் காலம்ஸ். ஃபர்ஸ்ட் காலம் மென்ஷன் இன் டேட், செகண்ட் ஒன் பர்டிகுலர்ஸ், தேர்ட் ஒன் லெட்ஜர் ஃபோலியோ, ஃபோர்த் ஒன் டெபிட், அண்ட் லாஸ்ட் ஒன் காலம் கிரெடிட். ஸோ இந்த டேட்டு பர்டிகுலர்ஸ் மென்ஷன் பண்ணிட்டு பிரிச்சுக்கோங்க ஃபைவ் காலம்ஸாக. டேட் காலத்தில் ஒவ்வொரு நாளும் நம்ம என்னென்ன ட்ரான்சாக்ஷன் நடக்குதுன்றதை மென்ஷன் பண்ணிட்டே வருவோம். பர்டிகுலர்ஸில் டெபிட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்டை மென்ஷன் பண்ணுவோம். லெட்ஜர் ஃபோலியோ அப்படிங்கிறது ஒன்லி சி த பேஜ் நம்பர், அதனால் நம்ம அதில் எதுவும் மென்ஷன் பண்ண போகிறது இஃப் கனாட் மென்ஷன் இன் திஸ் கா, அதாவது எதுவுமே நம்ம இதில் மென்ஷன் பண்ண மாட்டோம். தென் ஃபோர்த் ஒன் காலம் டெபிட் அண்ட் ஃபிஃப்த் ஒன் காலம் கிரெடிட். ஓகே, ஃபஸ்ட்டு 2018 மார்ச் 1 மனோகர் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். ஸோ இன் திஸ் ப்ராப்ளம் கேஷ் இஸ் இன்கம்மிங், மனோகர் இஸ் கான்ட்ரிபியூட்டர், ஸோ கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு, அதனால் கேஷ் இஸ் இன்கமிங். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டர் டு மனோகர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம இந்த ஸ்டார்டிங் லைன்ஸ்லேருந்து நம்ம எழுதியிருக்கோம் பாருங்கள். இந்த எட்ஜில் இங்கே ஸ்பேஸ் இருந்தாலும் நீங்கள் டிஆர்ன்றது அங்கே பக்கத்துலேயே மென்ஷன் பண்ணக்கூடாது, இது ஆஸ் பர் த ரூல் இது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் கேர்ஃபுல்லி, இந்த எட்ஜில் தான் நம்ம என்ன பண்ணோம், டெபிட் அப்படிங்கிறத ஷார்ட் ஃபார்மில் டிஆர் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். டிஆர்னா என்னது, டெபிட் ஆஸ்பெக்ட், அதனால் நம்ம டிஆர் நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டு டெபிட் காலத்தில் 60,000 போடுறோம். தென் யார் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, ஹூ இஸ் கான்ட்ரிபியூட்டட், மனோகர் கான்ட்ரிபியூட்டட், வில் ஸ்டார்ட் த பிஸ்னஸ் இல்லையா, சம் கேஷ் இஸ் கான்ட்ரிபியூட்டட், வில் ஸ்டார்ட் த பிஸ்னஸ். ஸோ அதனால் மனோகரோட கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்டில் வரும். இந்த கிரெடிட் ஆஸ்பெக்ட் நம்ம எழுதும்போது இந்த டிஆர் பதில் இங்கே சிஆர் நம்ம மென்ஷன் பண்ணாமல், அதனால் நம்ம டூ அப்படின்னு இங்கே மென்ஷன் பண்ணுறோம். ஃபஸ்ட் டூ லெட்டர்ஸ் லெஃப்ட் ரைட் பண்ணிவிட்டு யூ கேன் ஸ்டார்ட் ரைட் தேர்ட் லெட்டர்ஸுக்கு கீழே, நிறைய இந்த எஸ்க்கு கீழே வாங்க, டி கேப்ஸ் லெட்டரில் டி போடணும், டூ மனோகர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். தென் செகண்ட் காலத்தில் செகண்ட் லைனில் செகண்ட் காலத்தில் போயிட்டு நம்ம என்ன பண்ணோம், கிரெடிட்னு மென்ஷன் பண்ணிக்கலையும் அதுக்கு நேராக இங்கே 60,000 போடணும். ஓகேவா? நரேஷன், வாட் இட் பி நரேஷன், த எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த ட்ரான்சாக்ஷன். ஃபஸ்ட்டு என்ன கொஷின்ஸ் இருக்கோ அது ஆசிட்டிஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்து எழுதினா போதும். ஓகேங்களா? பிஸ்னஸ் ஸ்டார்டட் வித் கேஷ். தென் செகண்ட் என்ட்ரி பாருங்கள், பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ். கேஷ் கொடுத்து ஃபர்னிச்சரை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம கேஷ் வந்து அவுட் கோயிங் ஆகும், அதுக்கு பதிலாக ஃபர்னிச்சர் வந்து இன்கமிங் ஆகும். ஸோ இன்கம் கான்செப்ட் இஸ் இன்கமிங் எல்லாமே டெபிட்டு, தென் அவுட் கோயிங் எல்லாமே கிரெடிட்டு. பர்ச்சேஸ்ன்றது ரியல் அக்கௌண்ட். இது வாட் ஆர் த அக்கௌண்டிங் ரூல் ஆஃப் ரியல் அக்கௌண்ட், வாட் கம்ஸ் இன் அண்ட் வாட் கோஸ் அவுட். வாட் கம்ஸ் இன் இஸ் த டெபிட் ஆஸ்பெக்ட் அண்ட் வாட் கோஸ் அவுட் இஸ் த கிரெடிட் ஆஸ்பெக்ட், இசன்ட் இட்? ஓகே, ஃபர்னிச்சர் இஸ் இன்கமிங் அண்ட் கேஷ் இஸ் அவுட் கோயிங். ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் எட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் 10,000 டெபிட் காலம் அண்ட் கரஸ்பாண்டிங் வைஸ் வெர்சஸ் கிரெடிட் ஆஸ்பெக்ட்லையும் 10,000. நரேஷன் என்ன இருக்குது, கொஷின் பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ், கேஷ் பர்ச்சேஸ்ன்னு எழுதலாம், அல்லது கொஷின் இருக்கும் அந்த ஆசிட்டிஸ் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். தென் தேர்ட் என்ட்ரி பாருங்கள், பாட் குட்ஸ் ஃபார் கேஷ், இது ஸ்பாட் ட்ரான்சாக்ஷன், புட் த கேஷ் அண்ட் கேரி அவுட் த குட்ஸ். ஸோ பர்ச்சேஸ் இதுவும் நமக்கு என்னது, ரியல் அக்கௌண்ட் தான். அப்போ ரியல் அக்கௌண்ட் ரூல் என்னது, வாட் கம்ஸ் இன் இஸ் த டெபிட் ஆஸ்பெக்ட், ஸோ கிரெடிட் இஸ் த வாட் கோஸ் அவுட் இல்லையா.
ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ் அக்கௌண்ட், கேஷ் அவுட் கோயிங்காக இருக்குது, அதனால் கேஷ் வந்து நம்ம கிரெடிட்டில் போகிறோம். கிரெடிட் எல்லாமே 2-2 தான் போட்டிருப்பாங்க பாருங்கள். டெபிட்டாக ஃபஸ்ட் ஆஸ்பெக்டே டிஆர்னு அந்த கார்னர் எல்லாமே எட்ஜில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மாற்றி எட்ஜ் என்ன பண்ணக்கூடாதீங்க, எவ்வளோ இடத்துல ஸ்பேஸில் பர்டிகுலர்ஸில் வந்து ஷார்ட்டாக இருந்தால் கூட லெட்டர்ஸ் நீங்கள் அங்கே அது அங்கே பக்கத்துலேயே போடவே கூடாது. எங்கே பண்ணணும், இந்த எட்ஜில் தான் மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா, டிஆர். நெக்ஸ்ட்டு த குட்ஸ் பர்ச்சேஸ் ஃபார் கேஷ், நரேஷ் என்னது பர்ச்சேஸ் குட்ஸ் ஃபார் கேஷ்னு எழுதலாம், அது கேஷ் பர்ச்சேஸ்னு எழுதலாம். ஸோ எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 25,000 இந்த டெபிட் ஆஸ்பெக்ட். இந்த செகண்ட் காலத்தில் செகண்ட் லைனில் செகண்ட் காலத்தில் 25,000 மென்ஷன் பண்ணியிருக்கு. தென் சிக்ஸ்த்து, மார்ச் சிக்ஸ்த்தில் என்ன பண்ணியிருக்காங்க, பாட் குட்ஸ் ஃப்ரம் கமலேஷ் ஆன் கிரெடிட், கமலேஷ் கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க மார்ச் சிக்ஸ்த்தில், கடனுக்கு தான் வாங்கியிருக்காங்க, கேஷ்க்கு வாங்கலை. திஸ் இஸ் எ கிரெடிட் ட்ரான்சாக்ஷன். ஓகேங்களா, வாட் பை கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் ரூல். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கேரி அவுட் த குட்ஸ், ஆனால் இமீடியட்டாக அவங்க பே பண்ண மாட்டாங்க, என்ன சொல்லலாம் ஐ வில் பே டு லேட்டர் தம் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ காட் பாட் குட்ஸ் ஃப்ரம் கமலேஷ், இப்போ நமக்கு என்ன உள்ளே வருது, பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், யார்கிட்டருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், கமலேஷ் கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டர் டு கமலேஷ் அக்கௌண்ட், 15,000 டெபிட் ஆஸ்பெக்டில், 15,000 கிரெடிட் ஆஸ்பெக்டில். நரேஷ் என்னது கிரெடிட் பர்ச்சேஸ் ஃப்ரம் கமலேஷ். மார்ச் 8 சோல் குட்ஸ் ஃபார் கேஷ் ஸ்பாட் ட்ரான்சாக்ஷன், பொருளை எடுத்துக்கிட்டு பணத்தை கொடுக்குறோம், புட் த கேஷ் அண்ட் கேரி அவுட் த குட்ஸ். அப்போ ஆனால் இங்கே சோல் பண்ணியிருக்காங்க, சோல்டுன்னா நமக்கு என்ன பண்ண, ஒரு பொருள் வைக்கிறோம் ஆனால் நம்ம கேஷ் உள்ளே வருது இல்லையா, என்ன உள்ளே வருது கேஷ், பர்ச்சேஸு சேல்ஸ் எல்லாமே ரியல் அக்கௌண்ட் தான். அப்போ நம்ம ரியல் அக்கௌண்ட்டோட கோல்டன் ரூல் அப்ளை பண்ணி தான் இங்கே ஜேர்னலை ஃபுல் அண்ட் ஃபுல் டிபெண்ட்ஸ் அப்பான் த கோல்டன் ரூல், யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் த ஜேர்னல்மா. ஸோ சோல் குட்ஸ் ஃபார் கேஷ், இப்போ பொருளை விற்றாச்சு அதுக்கு பதிலாக நமக்கு கேஷ், ஸோ நீட் ஃபார் கேஷ். நம்ம என்ன பண்ணுறோம், பொருளை சேல்ஸ் பண்ணுறோம், ஸோ பொருளை சேல்ஸ் பண்ணுறதில் நமக்கு கேஷ், நமக்கு தேவையான கேஷ் உள்ளே வருது. ஸோ கேஷ் அக்கௌண்ட் இஸ் டெப்டார், இன்கமிங் வந்து நமக்கு கேஷு, ஸோ சேல்ஸ் இஸ் அவுட் கோயிங், அதனால் அது கிரெடிட் ஆஸ்பெக்டில் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெப்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட், 28,000 இந்த கிரெடிட் ஆஸ்பெக்ட். நரேஷன் கேஷ் சேல்ஸ் அப்படின்னா சோல் குட்ஸ் ஃபார் கேஷ் அப்படின்னு சொல்லலாம். தென் 10th மார்ச் 10 சோல் குட்ஸ் டு ஹரி ஆன் கிரெடிட், சோல் குட்ஸு டு ஹரி ஆன் கிரெடிட். என்ன வரணும், யார்கிட்ட நம்ம கடனுக்கு வாங்கணும், கமலேஷ் கிட்ட வாங்கணும், அப்போ என்ன பண்ணோம், அவனுக்கு நம்ம பே பண்ண விற்கிறோம். ஸோ அது யார் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க, கமலேஷ் தான் ரிசீவ் பண்ணுறான், ஆனால் கேஷ் வந்து நமக்கு என்னவாகுது வரல, அதனால் அது கிரெடிட் ஆஸ்பெக்டில் நம்ம காமிக்கிறோம். ஏன்னா கடனுக்கு விற்றதால நமக்கு கேஷ் வரல, பொருள் யார் ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க, கமலேஷ். ஸோ இது பர்சனல்லையா, வாட் அதாவது ரிசீவ்டு வந்து என்னது, ரிசீவர் இஸ் த டெபிட் ஆஸ்பெக்ட் அண்ட் கிவர் இஸ் த கிரெடிட் ஆஸ்பெக்ட், அதான் அக்கௌண்டிங் ரூல் பர்சனல் அக்கௌண்ட்டோடது. அதனால் கமலேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட், 12,000 நரேஷன் கேஷ் பே டு கமலேஷ். டூ பக்கத்தில் எது வந்தாலும் அது டெபிட் ஆஸ்பெக்டாக எடுத்துக்கோங்க, கேஷை வந்து கிரெடிட் ஆஸ்பெக்டாக எடுத்துக்கோங்க, சரிங்களா. நெக்ஸ்ட்டு 14th என்ட்ரி பெய்டு கமலேஷ், பெய்டு அப்படின்றது வந்து என்னென்னா கேஷ்னு அர்த்தம், பெய்டு என்னது கேஷ்னு அர்த்தம். 14th என்ட்ரி பெய்டு கமலேஷ், ஸோ கமலேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட், கேஷ் பெய்ட் டு கமலேஷ். அண்ட் 18th என்ட்ரி பெய்டு ரெண்ட், பெய்டு ரெண்ட், ரெண்ட்டு சேலரி வேஜஸ் இது எல்லாமே வந்து இந்த மூணு பார்த்தீங்கன்னா, ஸோ தீஸ் ஆர் 3 ஐட்டம்ஸ் வில் பி ஷோன் இன் த டெபிட் ஆஸ்பெக்ட். ஸோ ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ், வாடகை கொடுக்குறோம், ஸோ வாடகை யாருக்கு போய் சேவ் ஆகுது, ஓனர் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க, நம்மளோட பேக்கெட் மணி வந்து அது அவுட் கோயிங் ஆகுது. ஸோ அதனால் ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு ரெண்ட் இன்கமிங்காக வருது, கேஷ் இஸ் அவுட் கோயிங்காக இருக்குது. ஸோ ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட், நரேஷன் ரெண்ட் பெய்ட், 500 டெபிட் ஆஸ்பெக்ட் அண்ட் 500 கிரெடிட் ஆஸ்பெக்ட். தென் 25th என்ட்ரி அதாவது மார்ச் 25 ரிசீவ்டு ஃப்ரம் ஹரி, ஹரி கிட்டேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஏற்கனவே ஹரிக்கு தான் நம்ம கடனுக்கு விற்றுருக்கோம், அவன் என்ன பண்ணுறான், திருப்பி கடனுக்கான அந்த வாங்கின அமௌண்ட்டு திருப்பி நம்ம கொடுக்குறான். அப்போ நமக்கு உள்ள கேஷ் வருது இல்லையா, யார்கிட்ட நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறோம், ஹரிக்கு நம்ம ஏற்கனவே கடனுக்கு விற்றுருக்கோம், அவன் கடனுக்கு வாங்கிட்டான், இப்போ அவனுக்கு காசு வந்தோடனே நம்மகிட்ட திருப்பி கொடுக்குறான். அப்போ கேஷ் இஸ் இன்கமிங், யார் கண்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, யார் வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க நமக்கு அமௌண்ட்டை, கிரெடிட்டு கிரெடிட்டர்ஸ் வந்து யார், ஹரி தான் இல்லை, அதனால் கேஷ் அக்கௌண்ட் இஸ் இன்கமிங், ஸோ டெப்டார் அக்கௌண்ட் டு ஹரி. ஸோ ஹரி தான் நமக்கு பே பண்ணுறாரு, 8,000 டெபிட் ஆஸ்பெக்ட் அண்ட் 8,000 கிரெடிட் ஆஸ்பெக்ட். நரேஷன் கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் ஹரி, ஹரி கிட்டது நம்ம கேஷை வாங்கிக்கிறோம், அதனால் நரேஷன் தான் எழுதணும். அந்த எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் த ட்ரான்சாக்ஷன் இது ஹரி கிட்டது நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறோம் கேஷ், அதனால் கேஷ் ரிசீவ் ஃப்ரம் ஹரி. தென் லாஸ்ட் ஒன் என்ட்ரி, லாஸ்ட் ஒன் மார்ச் 28 வித் ட்ரீவ் கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ், வித் ட்ரீவ் வித் ட்ரா த சேம் மீனிங், வாட் இன் பை ட்ராயிங் எ ப்ரொப்ரேட்டர் டேக் சம் அமௌண்ட் ஃபார் பர்சனல் யூஸ் ஆர் ஆஃபீஸ் யூஸ். ஓகே,
ஸோ ட்ராயிங் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் நம்ம 4-1 செஷனில் தான் பார்த்தோம். அக்கௌண்டிங் இக்குவேஷனில் டெபாசிட் பண்ணால் என்ன வரணும், ட்ராயிங்கை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம், ஒன்று பர்சனல் இன்னொன்று ஆஃபீஸ் யூஸ்னு நம்ம பிரித்தோம் இல்லையா. ட்ராயிங் பண்ணால் கேஷ் நமக்கு பேக்கெட்டில் வந்து ஃபில் ஆகிடும், ஆனால் பட் நம்ம அக்கௌண்டிங் என்ன வாங்கும் அது லெஸ் ஆகிடும். இருந்தாலும் நீ திருப்பி யூ ஹாவ் டு ரீபே த வித்ட்ரா மணி, நீ எவ்வளோ எடுத்து அந்த திருப்பி நீ அமௌண்ட்டை போடணும் இல்லைங்களா. அப்போ ட்ராயிங் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட், ஓகேங்களா. இதுக்கு என்ன என்ட்ரி, ட்ராயிங் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ டெபிட் ஆஸ்பெக்டில் 4000 அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்டில் 4000. நரேஷன் வித்ட்ரா கேஷ் ஆர் வித்ட்ரீவ் கேஷ் ஃபார் என்ன யூஸ்க்காக எடுத்துருக்க, உன்னுடைய சொந்த தேவைக்காக உன்னுடைய அமௌண்ட்லேருந்து நீ அமௌண்ட்டை எடுத்துருக்க. பாதி அமௌண்ட் என்ன பண்ணுற, 4000 ருபீஸ் நீ எடுத்துக்க உன்னோட சொந்த செலவுக்காக, சரிங்களா. அதுதான் வித்ட்ரா பண்ணுறதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ க்வெஸ்சன் நம்பர் 9, ஸ்டூடெண்ட்ஸ் லுக் அட் த புக், பாஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ் இன் த புக்ஸ் ஆஃப் சசிகுமார் ஹூ இஸ் டீலிங் இன் ஆட்டோமொபைல்ஸ். 2017 அக்டோபர் 1st கமன்ஸ் பிஸ்னஸ் வித் குட்ஸ் 40,000. அக்டோபர் 3rd கேஷ் இன்ட்ரடியூஸ்ட் இன் த பிஸ்னஸ் 60,000. அக்டோபர் 4th பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் அருள் ஆன் கிரெடிட் 70,000. அக்டோபர் 6th ரிட்டர்ன் குட்ஸ் டு அருள் 10,000. அக்டோபர் 10th பெய்ட் கேஷ் டு அருள் ஆன் அக்கௌண்ட் 60,000. அக்டோபர் 15th சோல் குட்ஸ் டு சந்தர் ஆன் கிரெடிட் 30,000. 18 சந்தர் ரிட்டர்ன் குட்ஸ் ஒர்த் ருபீஸ் 6,000. அக்டோபர் 20th ரிசீவ்ட் கேஷ் ஃப்ரம் சந்தர் இன் ஃபுல் செட்டில்மெண்ட் 23,000. 25 அக்டோபர் பெய்ட் சேலரிஸ் த்ரூ ECS 2000. தென் அக்டோபர் 30 ஷாஹில் டுக் ஃபார் பர்சனல் யூஸ் குட்ஸ் ஒர்த் ருபீஸ் 10,000. ஸோ டேட் பர்டிகுலர்ஸ் லெட்ஜர் ஃபோலியோ டெபிட் கிரெடிட் இன் த புக்ஸ் ஆஃப் சசிகுமார் ஜேர்னல் என்ட்ரிஸ். ஸோ நேம் இஸ் கிவன், யூ ஹாவ் டு மென்ஷன் த நேம் இன் த புக்ஸ் ஆஃப் சசிகுமார். க்வெஸ்சன்ஸ்லேயே இருக்கும் பாருங்களேன், பாஸ்ட் ஜேர்னல் என்ட்ரிஸ் இன் த புக்ஸ் ஆஃப் சசிகுமார் ஹூ இஸ் டீலிங் இன் ஆட்டோமொபைல்ஸ் இருக்கு இல்லையா. நீங்கள் கொஸ்டின்லேருந்தே ஆன்சர் எடுத்துருக்கீங்களா, என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதணும், வாட் ஆர் த ஸ்டேட்மெண்ட் ஹவ் டு பி ரைட்டட். ஸோ இன் த புக்ஸ் ஆஃப் சசிகுமார், ஸோ ஜேர்னல் என்ட்ரிஸ், ஓகேங்களா. ஸோ டேட் கிளியர், 2017 அக்டோபர் 1st கமன்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ். ஸோ கேஷ் இஸ் 40,000 அண்ட் குட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காரு, சாரி கமன்ஸ் பிஸ்னஸ் வித் குட்ஸ் நாட் கேஷ், குட்ஸ் கொடுத்துருக்காரு. அதாவது கமன்ஸ் ஸ்டார்டட் வித் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க, கேஷ் தான் கொடுப்பாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சசிகுமார் 40,000 ஒர்த்துள்ள பொருளை கொடுத்துருக்காரு. ஸோ நமக்கு ஸ்டாக் இன்கமிங்காக இருக்குது, யார் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, சசிகுமார். ஸோ ஸ்டாக் அக்கௌண்ட் டெட்டர் டு சசிகுமார்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், டெபிட் ஆஸ்பெக்டில் 40,000, கிரெடிட் ஆஸ்பெக்டில் 40,000. இந்த டிஆர் எங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அந்த லைன் எட்ஜு முடிகிற இடத்துல டிஆர்ன்னு போடணும். ஸ்டாக் அக்கௌண்ட் எங்கே நீ எழுதி முடிக்கிற அந்த இடத்துல மென்ஷன் பண்ணக்கூடாது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், டிஆர்ங்கிறது எட்ஜுக்கிட்ட தான் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். தென் செகண்ட், ஸோ லெஃப்ட் டூ லெட்டர்ஸ், ஹவ் லெஃப்ட் டூ லெட்டர்ஸ் ஸ்டார்ட் தேர்ட் லெட்டர்ஸ்க்கு நேராக கீழே என்ன பண்ணணும், கேப்ஸ் லெட்டர் டி போடணும், டூ சசிகுமார்ஸ் கேபிட்டல். ஏன் இங்கே டூ போடணும், இது கிரெடிட் ஆஸ்பெக்ட், திஸ் இஸ் எ கிரெடிட் ஆஸ்பெக்ட். ஆனால் நமக்கு சியான்னு மென்ஷன் பண்ணாமல் நம்ம அதுக்கு என்ன பண்ணுறோம், அந்த டூ லெட்டர்ஸை லிஃப்ட் அவுட் பண்ணிட்டு அந்த ஐடென்டிஃபிகேஷனுக்காக டூ அப்படின்னு எழுதணும், சசிகுமார்ஸ் கேபிட்டல். நம்ம லெட்ஜர்லாம் போடணும், ரொம்ப ஈஸியாக புரியும் இது. டூ சசிகுமார்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 40,000. நரேஷன் பிஸ்னஸ் கமெண்ட்ஸ் வித் குட்ஸ். தென் செகண்ட், கேஷ் இன்ட்ரடியூஸ்ட் இன் த பிஸ்னஸ், பிஸ்னஸ்க்காக கேஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து குட்ஸ் கொடுக்குறாங்க, ஸ்டாக் கொடுக்குறாங்க, அடுத்து என்ன பண்ணுறாங்க, கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்ட்ரடியூஸ் கேபிட்டல்னாலே உங்களுக்கு தெரியும், கேஷ் இஸ் இன்கமிங், யார் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு. கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு சசிகுமார்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 60,000, டெபிட் ஆஸ்பெக்ட் அண்டு கிரெடிட் ஆஸ்பெக்ட்லையும் இந்த சேம் வேல்யூ நம்ம எடுத்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ நரேஷன் கேஷ் இன்ட்ரடியூஸ்ட் இன் த பிஸ்னஸ். 4th என்ட்ரி, அதாவது அக்டோபர் 4th, த பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் அருள் ஆன் கிரெடிட், அருள் கிட்ட கடனுக்கு வாங்குகிறோம், சரிங்களா. அப்போ நம்ம பொருள் தான் நமக்குள்ளே வருது, வாங்குறது உள்ளே வருது, யார்கிட்ட வாங்கணுன்றதை நம்ம செகண்ட் ஆஸ்பெக்டாக பார்க்கணும். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டா டு அருள் அக்கௌண்ட் 70,000, டெபிட் ஆஸ்பெக்ட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்டில் 70,000. பர்ச்சேஸ் இஸ் த ரியல் அக்கௌண்ட், வாட் கம்ஸ் இன் அண்ட் வாட் கோஸ் அவுட், அந்த அக்கௌண்டிங் ரூல் அப்ளை பண்ணுறோம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கும் நமக்கு உள்ளே வந்திருக்கு, யார் கிட்டேருந்து நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னா அருள் கிட்டேருந்து வாங்கியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஏ கிரெடிட் பர்ச்சேஸ் இது. தென் 6th அக்டோபர் 6th ரிட்டர்ன் குட்ஸ் டு அருள், அருள் கிட்டேருந்து வாங்குகிறோம், திருப்பி என்ன பண்ணுறோம், ஒரு இன்ஃபீரியர் குவாலிட்டியாக இருக்கலாம், இல்லை பிரேக்கேஜாக இருக்கலாம்,
அந்த ஒரு ரீசனுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பி அவங்ககிட்ட வாங்கின பொருள் ரிட்டர்ன் பண்ணுறோம். அப்போ அருள் தானே அதை ரிசீவ் பண்ணிப்பார். ஓகே, அருள்கிட்டே வாங்குகிறோம், அருள்கே திருப்பி கொடுக்குறோம். ஸோ அருள் குட்ஸை ரிசீவ் பண்ணியிருக்காரு. இது என்ன ரிட்டர்ன்? இது அவங்கள்ட்ட தான் பர்ச்சேஸ் தானே பண்ணோம். நம்ம திருப்பி கொடுக்கும்போது என்னவா கன்சிடர் பண்ணிக்கணும்? பர்ச்சேஸ் ரிட்டர்னாக கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? அருள் அக்கௌண்ட் டெட்டார் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட். ஸோ க்வெஸ்சன் வந்து ரிட்டர்ன் குட்ஸ் டு அருள், அருள் தான் இது ரிசீவ் பண்ணுறாரு. அருள் அக்கௌண்ட் டெட்டார் என்ன ரிட்டர்னு? அந்த 4th October 4th பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் அருள் ஆன் கிரெடிட், அவங்கள்ட்ட கடனுக்கு வாங்கியிருக்கோம். ஆனால் நம்ம வாங்கி போய் வீட்டில் போய் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு அது டேமேஜாக இருக்கலாம், இல்லை நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லாமல் இருக்கலாம், அது இன்ஃபீரியர் குவாலிட்டியாக இருக்கலாம், இல்லை அன்ஃபிட் குட்ஸாக இருக்கலாம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? திருப்பி அவன்ட்ட ரிட்டர்ன் பண்ணுறோம். அப்போ அருள் ரிசீவ் பண்ணிக்கிறாரு. இது என்ன ரிட்டர்ன்னா, நம்ம வாங்கினதால திருப்பி கொடுக்கலாம், அதனால் இது பர்ச்சேஸ் ரிட்டர்ன். இதே சேல்ஸ் பண்ணி திருப்பி நம்ம மட்டும் கொடுத்தோம், அது சேல்ஸ் ரிட்டர்னாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 10,000 டெபிட் அண்ட் 10,000 கிரெடிட். நரேஷன் ரிட்டர்ன் குட்ஸ் டு அருள் 10th October 10th. பெய்ட் கேஷ் டு அருள் ஆன் அக்கௌண்ட். பெய்டுன்னா கேஷ்னு கன்சிடர் பண்ணிக்கணுமா? ஸோ பெய்டு கேஷ் டு அருள் ஆன் அக்கௌண்ட். அப்போ அருள் தானே நம்ம கொடுத்துருப்போம், பே பண்ணியிருப்போம், அருள் தானே மணி ரிசீவ் பண்ணிக்கிறாரு. ஸோ அருள் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். இது வந்து நமக்கு பர்சனல் அக்கௌண்டிங் ரூல். ஏன்னா த ரிசீவர் இஸ் த டெபிட் ஆஸ்பெக்ட் அண்ட் கிவர் இஸ் த கிரெடிட் ஆஸ்பெக்ட். இது யார் ரிசீவ் பண்ணியிருக்காங்க? அருள் ரிசீவ் பண்ணுறாரு. அதனால் அருள் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் 60,000. நரேஷன் பெய்ட் கேஷ் டு அருள் ஆன் அக்கௌண்ட். தென் October 15th சோல் குட்ஸ் டு சந்தர் ஆன் கிரெடிட். சந்தருக்கு கடனுக்கு விற்கிறோம், அவன் காசு கொடுக்கல. நான் வந்து பின்னாடி, அதாவது லேட்டர் டு பே தம் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுறான். சரிங்களா? இப்போ சந்தர் பொருள் வாங்கிட்டான், பொருளும் சேல்ஸ் ஆகிடுச்சு, ஆனால் பட் கேஷ் நமக்கு உள்ளே வரல. அதனால தான் இங்கே கேஷ்ன்ற வார்த்தையே வந்திருக்காது பாருங்கள். ஸோ சந்தர், அதாவது டூ பக்கத்தில் எது வந்தாலும் அது டெபிட்னு சொல்லியிருக்கான் மிஸ்ஸு. ஃப்ரம் பக்கத்தில் இருந்தாலும் அது கிரெடிட் ஆஸ்பெக்டில் மென்ஷன் பண்ணும். இது ஒரு சின்ன க்ளூ தான் உங்களுக்கு. ஸோ சந்தர் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட். சோல் குட்ஸ் டு சந்தர், சந்தர் தானே ரிசீவ் பண்ணிக்கிறாரு, அப்போ சேல்ஸ் ஆயிருக்கு, குட்ஸ் வெளியில் போயிருக்கு. ஸோ சந்தர் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட் 30,000 டெபிட்டு அண்ட் 30,000 கிரெடிட். நரேஷன் சோல் குட்ஸ் டு சந்தர் ஆன் கிரெடிட் ஆர் கிரெடிட் சேல்ஸ்னு சொல்லலாம், கிரெடிட் சேல்ஸ் டு சந்தர்னு சொல்லலாம். தென் 18th October 18th சந்தர் ரிட்டர்ன் குட்ஸ் ஒர்த். சந்தர் ரிட்டர்ன் குட்ஸு ஒர்த் என்ன? சந்தர் ரிட்டர்ன் நம்ம வாங்கியிருக்கோம், சந்தருக்கு தானே சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இது என்ன ரிட்டர்னாக கன்சிடர் பண்ணிக்கணும்? சேல்ஸ் ரிட்டர்ன். ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டெட்டார் டு யாருக்கு? யார் இது வந்து இது பண்ணியிருக்கோம், யார் ரிட்டர்ன் பண்ணுறாங்க? சந்தர் அக்கௌண்ட். ஸோ நரேஷன் சந்தர் ரிட்டர்ன் குட்ஸ் ஒர்த் 6,000. October 20th ரிசீவ்ட் கேஷ் ஃப்ரம் சந்தரின் ஃபுல் செட்டில்மெண்ட். சந்தர் என்ன பண்ணுற கடன் தானே வாங்கியிருக்காரு, திருப்பியும் கொடுத்தாரு. இருந்தாலும் மீதி எல்லாம் இருக்கிற அமௌண்ட் எதுவுமே பெண்டிங் இல்லாமல் ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணுறாரு. அப்போ நமக்கு என்ன வரும் உள்ள? கேஷ் வருமா? இப்போ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு சந்தர் அக்கௌண்ட். ஏன்னா எப்பயுமே ஃபுல் செட்டில்மெண்ட் கொடுக்கும்போது சம் பர்சன்டேஜ் நம்ம என்ன பண்ணுறோம், அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தரமே கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம். அதுதான் இங்கே. ஸோ அவர் எவ்வளோ செட்டில்மெண்ட் நமக்கு பண்ணணும்? 24,000 நமக்கு பண்ணணும். எவ்வளோ பண்ணணும்? 24,000 நமக்கு கொடுக்கணும். ஆனால் அவர் ஃபுல்லாக செட்டில்மெண்ட் பண்ணுறதால 23,000 மட்டும் நம்ம வாங்கிக்கணும். 1,000 ரூபீஸ் அவருக்கு என்ன பண்ணுறோம், அவர் கையில் டிஸ்கவுண்ட் பண்ணி அவர்கிட்ட கொடுத்துட்றோம். அப்போ சந்துரு ஆக்சுவலாக நம்ம கட்ட வேண்டிய 24,000 23,000 மட்டும் எடுத்துகிட்டு அவருக்கு 1,000 ரூபீஸ் நமக்கு அவர் ரிசீவ் பண்ணிக்கிறார். ஓகேங்களா? ஸோ ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் சந்தர் இன் ஃபுல் செட்டில்மெண்ட். செட்டில்மெண்ட் வந்தாலே டிஸ்கவுண்ட்ன்ற ஒரு என்ட்ரி நம்ம காமிக்கணும். தென் October 25 பெய்ட் சேலரி த்ரூ இசிஎஸ் எலக்ட்ரானிக். அந்த இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அமௌண்ட் கேஷை டிரான்சாக்ஷன் பண்ணுற போது சேலரி பெய்ட் த்ரூ இசிஎஸ் அதாவது சேலரி வேஜஸ் ரெண்ட் வந்தால் நம்ம டெபிட் ஆஸ்பெக்டில் தான் காமிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இது இசிஎஸ்ன்றது பேங்க் மூலிமா, நம்ம த்ரூ பேங்க் மூலிமா காமிக்கிறதால இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், இசிஎஸ்ன்றதை பேங்காக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ சேலரி அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் 2,000 டெபிட் அண்ட் 2,000 கிரெடிட் பெய்ட். தென் 20-30 சாஹில் டுக் ஃபார் பர்சனல் யூஸ் குட்ஸ் ஒர்த். சாகில் டுக் ஃபார் பர்சனல் யூஸ் குட்ஸ் ஒர்த் மீன்ஸ் வாட்? டுக் மீன்ஸ் டேக்கன், டிராயிங் பண்ணியிருக்காரு. அப்போ டிராயிங் அக்கௌண்ட் டெட்டார் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 10,000 டெபிட் ஆஸ்பெக்ட் அண்ட் 10,000 கிரெடிட் ஆஸ்பெக்ட். நரேஷன் சசிகுமார் டுக் ஃபார் பர்சனல் யூஸ் குட்ஸ் ஒர்த். தென் கம் டு க்வெஸ்சன் நம்பர் 10. ஸோ பாஸ்ட் ஜேர்னல் என்ட்ரிஸ் இன் த புக்ஸ் ஆஃப் ஹரி ஹூ இஸ் எ டீலர் இன் ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ். So, look at the book. So, 10th. Exercise number 10.
2017 ஜான்வரி ஃபர்ஸ்ட் கமன்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ். கமன்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ். அப்போ இங்கே மேலே என்ன கொடுத்துருவோம் ஹெட்டிங்கு, பாஸ்ட் ஜேர்னல் என்ட்ரிஸ் இன் த புக்ஸ் ஆஃப் ஹரி. அப்போ இந்த புக்ஸ் ஆஃப் ஹரி ஜேர்னல், அப்போ ஹரி தானே கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாரு. இப்போ நமக்கு என்ன உள்ள வருது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது, கேஷ் இஸ் இன்கமிங், ஹரி என்ன இந்த கேபிட்டலில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு ஹரிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், உள்ளே நமக்கு கேஷ் வருது. இதெல்லாம் நமக்கு வாட் கம்ஸ் இன் டெபிட் ஆஸ்பெக்ட், வாட் கோஸ் அவுட் கிரெடிட் ஆஸ்பெக்ட், ஸோ ஹூ இஸ் த கிவர் கிரெடிட் ஆஸ்பெக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால் நமக்கு ஹரி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறதால, ஹரின்றது நேம், நேம்ஸில் வந்தால் இண்டிவிஜுவல் நேம்ஸ் ஃபேமோட நேம்லாம் வந்துனா அது பர்சனல் அக்கௌண்ட் நம்ம கன்சிடர் பண்ணி நம்ம தியரிலேயே நம்ம படிச்சிருக்கோம் சரிங்களா. அதனால் ஹரி வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பர்சனல் அக்கௌண்ட்டாக எடுத்துக்கிறோம். அப்போ பர்சனல் ஹரின்னு வரதால் அவர் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. அப்போ அவர் கிவராக இருக்கிறதால அது கிரெடிட் ஆஸ்பெக்டில் வராரு ஓகேங்களா. நரேஷன் கமன்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ். தென் செகண்ட் ஒன், பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் சுபாஷ் ஆன் கிரெடிட் ருபீஸ் 20,000. அதாவது சுபாஷ் கிட்ட பொருள் நம்ம வாங்குகிறோம், காசு கொடுத்து வாங்கலை கடனுக்கு வாங்குகிறோம் சரிங்களா. ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு சுபாஷ் அக்கௌண்ட், ஃப்ரம் பக்கத்தில் எது வருதோ அது கிரெடிட் ஆஸ்பெக்டில் எழுதிக்கணும், டூ பக்கத்தில் எந்த நேம் வந்தாலும் அது டெபிட் ஆஸ்பெக்டில் எழுதிக்கணும் சரிங்களா. இப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு சுபாஷ் அக்கௌண்ட், ஸோ கிரெடிட் பர்ச்சேஸ்ன்னு எழுதிக்கலாம் நரேஷன். இல்லை பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் சுபாஷ் ஆன் கொஷின்ஸ் அப்படியே எடுத்து எழுதினாலும் ஒன்றும் பிரச்சனை. நரேஷன்றது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான், என்ன பண்ணுறீங்க பிஸ்னஸில் டே டு டே வைஸ் என்ற விளக்கத்தை தான் நம்ம இங்கே எழுதுகிறோம். ஸோ 20,000 20,000. அண்ட் ஃபோர்த்து ஜான்வரி 4th சோல் குட்ஸ் டு ராமு ஆன் கிரெடிட். ஸோ ஃப்ரம் பக்கத்தில் வந்தால் கிரெடிட் ஆஸ்பெக்ட்லையும், டூ பக்கத்தில் வந்தால் டெபிட்லையும் சொல்லியிருக்கான் இல்லைங்களா. அப்போ டூ பக்கத்தில் என்ன வருதுங்க ராமு, கொஸ்டின் என்னது, ராமுக்கு சேல்ஸ் பண்ணுறோம், என்ன சேல்ஸ் பண்ணுறோம், கடனுக்கு சேல்ஸ் பண்ணுறோம். அப்போ ராமு அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட், ஸோ நரேஷன் கிரெடிட் சேல்ஸு. ஸோ 15,000 டெபிட் அண்ட் 15,000 கிரெடிட். தென் ஜான்வரி 8th ராமு பெய்ட் த அமௌண்ட் த்ரூ செக். ராமு தானே இங்கே கடன் வாங்கியிருக்காரு, ராமுக்கு தானே கடனுக்கு விற்றுருக்கோம், அவர் பொருளை வாங்கிட்டு என்ன பண்ணுறாரு, கடன் விற்பனை பண்ணதால் அப்பயே ஸ்பாட்லேயே கேஷ் கொடுக்க மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண, ராமு என்னைக்கு வாங்கியிருக்காரு, 4th அன்னைக்கு வாங்கியிருக்காரு ஜான்வரி 4th, 8th அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காரு, ரீபே பண்ணியிருக்காரு. அப்போ ராமு பெய்ட் த அமௌண்ட்டு த்ரூ எப்படி கொடுக்குறாரு, கேஷ் கொடுக்கல, செக்கு. செக் இஸ் அனதர்வைஸ் கால்ட் என்னவா நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்னா பேங்க்கு. ஸோ செக்கு பேங்க்கு கேஷ் இதெல்லாம் முதல்ல சேம் மீனிங் தான். அப்போ பேங்க்கு செக்லாம் வந்து என்ன பண்ணிக்கலாம், கேஷ்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் ஓகே. ராமு அக்கௌண்ட் டெட்டார் டு இங்கே என்ன பாருங்கள், 8th என்ட்ரி பே ராம் பே டு அமௌண்ட் த்ரூ செக் இல்லைங்களா. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு ராமு அக்கௌண்ட், ராம் பெய்ட் த அமௌண்ட் த்ரூ த செக் 15,000 15,000. நெக்ஸ்ட் 10th செக் ரிசீவ்டு ஃப்ரம் ராமு இஸ் டெபாசிட் வித் பேங்க். அதாவது 4th என்ட்ரி ராமுக்கு கடன் கொடுக்குறாங்க, ஜான்வரி 8th வந்து ராமு திருப்பி செக்காக கொடுக்குறாரு, அந்த வாங்கின செக்கை நம்ம பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணுறோம் ஜான்வரி 10th அன்னைக்கு. இதுதான் இதனுடைய மீனிங் ஓகேங்களா. ஸோ செக் ரிசீவ்டு ஃப்ரம் ராமு, ராமுக்கிட்டேருந்து ரிசீவ் பண்ண செக்கை 8th 10th அன்னைக்கு ஜான்வரி 10th அன்னைக்கு பேங்க்கில் போய்ட்டு டெபாசிட் பண்ணுறோம் ஓகேவா. ஓகே அப்போது பேங்க்கு பேங்க்கில் தானே போய்ட்டு அமௌண்ட் சேருது, செக்கு போய் சேருது. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு செக் இஸ் அனதர்வைஸ் கால்ட் என்னன்னு சொல்கிறோம், கேஷ் அக்கௌண்ட். நரேஷன் செக் ரிசீவ்டு ஃப்ரம் ராமு இஸ் டெபாசிட் வித் த பேங்க் 15,000 15,000. அண்ட் 15th என்ட்ரி ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் ஃப்ரம் கோபால் ஆன் கிரெடிட். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கோபால் அக்கௌண்ட், ஏன்னா ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் கோபால்ன்றதை நம்ம வாங்குகிறோம். ஃப்ரம் பக்கத்தில் என்னென்ன வருது, கோபால். ஃப்ரம் பக்கத்தில் வந்து அது என்னவா நம்ம சொன்னு சொல்லியிருக்கானே, கிரெடிட் ஆஸ்பெக்ட் எடுத்து சொல்லிட்டு. அப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அது இன்கமிங்காக வருது, இன்கமிங் வந்து அது டெபிட் ஆஸ்பெக்டில் எடுத்துக்கோம். யார்கிட்டருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம், கோபால் கிட்டேருந்து, அவர் கிரெடிட் ஆஸ்பெக்டாக வராரு. ஸோ 10,000 10,000. அண்ட் 18th ஜான்வரி 18th பெய்ட் ரெண்ட் ஃபார் த ப்ரொப்ரைட்டர்ஸ் ரெசிடென்ஸு. ரெசிடென்ஸ்னால் என்னதுப்பா, ஸோ பெய்ட் நம்ம வீடு இருக்கணும் இல்லையா, அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம், வாடகை கொடுக்கணுமா இல்லையா, ஹவுஸ் ஓனர் அவர் தானே, அவர் தானே சொந்த வீடு, அவருக்கு நம்ம அவர் வீட்டில் நம்ம வாடகை இருக்கிறோம், வாடகை கொடுக்குறோம். அப்போ என்ன வருதுங்க, பெய்ட் ரெண்ட் ஃபார் த ப்ரொப்ரைட்டர்ஸ் ரெசிடென்ட். ஸோ பெய்டுனால நம்ம என்னவா கன்சிடர் பண்ணிக்கணும், கேஷாக கன்சிடர் பண்ணிக்கணும் சரிங்களா. அப்போ 18th பாருங்க, ஸோ ட்ராயிங் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். ஆக்சுவலி ரெண்ட் நம்ம பே பண்ணுறதால வித்ட்ரா பண்ணுறோம், தன்னுடைய சொந்த செலவுக்காக. நம்ம ப்ரொப்ரைட்டர்னா நிறைய உரிமையானது தானே, அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ப்ரொப்ரைட்டர் ரெசிடென்ஸ் அவர் வீட்டு வாடகை கொடுத்தாரு, அவருடைய அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் எடுக்கிறாரு. பர்சனல் யூஸ்ன்றதால அது ட்ராயிங் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட்டாக எடுத்துக்கிறோம். 1,500 டெபிட் அண்ட் 1,500 கிரெடிட் ஆஸ்பெக்ட். நரேஷன் பெய்ட் ரெண்ட் ஃபார் த
proprietor's residence. January 20th, paid Gopal in full settlement after deducting 5% discount. ஸோ ஃபுல் செட்டில்மெண்ட்டில் நமக்கு டிஸ்கவுண்ட்டுன்னு நம்ம கொஞ்சம் நமக்கு நம்மளுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனை ஃபுல்லாக அமௌண்ட் கொடுத்தா சில சம் ஆஃப் த பர்சன் நம்ம என்ன பண்ணித்தராங்க நமக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க இல்லைங்களா. அப்போ கோபால் செட்டில் கோபால் வந்து வாங்கி ரிசீவ் பண்ணிக்கிறாரு, அதனால் கோபால் அக்கௌண்ட் டெட்டார் டூ எவ்வளோ நமக்கு கேஷ் கொடுக்குறாங்க ஆக்சுவலி 10,000 5% கண்டுபிடிச்சிங்கன்னா 500 வரும், அது டிஸ்கவுண்ட் ஆகும் 10,000 500 மைனஸ் பண்ணால் மீது ரிமைனிங் எவ்வளோ இருக்குது நமக்கு 9,500, இதுதான் நமக்கு கேஷ் அக்கௌண்ட். ஆக்சுவலி 10,000 கோபாலுக்கு நம்ம கொடுக்கணும், அவர் மொத்தமாக கொடுக்குறதால 9,500 மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும், 500 நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்றாரு அவருக்கு ஓகேங்களா. அப்போ 10,000 5% டிஸ்கவுண்ட்னா 5/100 10,000 × 5/100 நமக்கு கிடைக்கும், அந்த 500 டிஸ்கவுண்ட் ஆகும். இந்த 10,500 மைனஸ் பண்ண ரிமைனிங் எவ்வளோ பே பண்ணணும் 9,500 யூ ஹேட் டு பே த கேஷ் டு த கோபால். நெக்ஸ்ட் ஜான்வரி 25th பெய்ட் சுபாஷ் ருபீஸ் 4,750 அண்ட் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. ஸோ சுபாஷ் அக்கௌண்ட் டெட்டார் டூ கேஷ் அக்கௌண்ட் டூ டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட். இங்கே டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுன்னு எழுதணும், இந்த 8th இதில் 20th பார்த்தீங்கன்னா பெய்டு இது பட் ரிசீவ்டு இது சரிங்களா. யாருக்கு வந்து ரிசீவ் பண்ணிக்கிறாங்க சுபாஷ் அக்கௌண்ட் எவ்வளோ ரிசீவ் பண்ணுறாங்க 5,000 ஆக்சுவலி எவ்வளோ நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க நமக்கு நம்ம ரிசீவ் பண்ணியிருக்காங்க 250 நம்ம வாங்கிட்டோம், நம்ம பே பண்ண வேண்டியது 4,750. தென் லாஸ்ட் ஒன் 28th ஜான்வரி 28th பெய்ட் பை கேஷ் வேஜஸ் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அண்ட் ட்ரேட் எக்ஸ்பென்ஸ் இதெல்லாமே நம்ம என்னவா அவருக்கு பே பண்ணுறோம் கேஷாகவே கொடுத்துட்றோம். பெய்டுன்னா என்னது கேஷ்னு கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ வேஜஸ்ஸு எலக்ட்ரிக் ஆல் த எக்ஸ்பென்சஸ் திஸ் இஸ் ஏ நாமினல் அக்கௌண்ட். What are the golden rule of nominal account? All the expenses and losses will be shown in the debit aspect and all the income and gain item will be shown in the credit aspect. So, இது எல்லாமே expenses. So, இது என்ன rule இது golden rule nominal account இது பேஸ் பண்ணிக்கிறதால all the expenses will be shown in a debit. அப்ப, wages one of the expenses and electricity and also trade is the expenses. So, wages account debtor, electricity charges account debtor, trade expenses account debtor. டூ நம்ம என்ன பே பண்ணுறோம் கேஷ் அதனால இது கேஷ்னு எடுத்து எழுதிக்கிறோம் டூ கேஷ் அக்கௌண்ட். ஸோ இங்கே நரேஷன்ஸ் என்ன எழுதணும் வேஜ் நம்ம என்னெல்லாம் பே பண்ணியிருக்கோம் கேஷ் பே டு வேஜஸ் சேலரி அண்ட் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் எக்ஸ்பென்சஸ் பே அப்படின்னு இங்கே நரேஷன்ஸ் எழுதிக்கணும். வேஜஸ்க்கு எவ்வளோ இருக்குது அக்கௌண்ட்டில் 500 கூலி கொடுத்துருக்கோமா, எலக்ட்ரிசிட்டி பில் எவ்வளோ கட்டியிருக்கோம் 3,000 கொடுத்துருக்கோம். வேஜஸ்ன்றது டெய்லி நம்ம பே பண்ணுறது இல்லைங்களா, சேலரின்றது மந்த்லி ஒன்ஸ் பே பண்ணுறது. எலக்ட்ரிசிட்டி இபி நம்ம யூஸ் பண்ணதுக்கு எவ்வளோ கட்டிருக்கோம் 3,000. அப்புறம் ட்ரேடு நம்ம இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் அதுக்கு என்னென்னலாம் செலவு பண்ணியிருக்கோம் அதான் ட்ரேட் எக்ஸ்பென்சஸ் 1,000. ஸோ ஓவரால் இதை ஆட் பண்ணுங்கள் டோட்டல் ஆல் த டெபிட் ஆஸ்பெக்ட் 500 ப்ளஸ் 3,000 ப்ளஸ் 1,000 4,000. ஸோ 4,500 இஸ் த க்ரெடிட் சைடில் க்ரெடிட் ஆஸ்பெக்டில் எடுத்து டோட்டல் பண்ணி காமிக்கணும் சரிங்களா. நரேஷனு இந்த எல்லா எக்ஸ்பென்சஸ்க்காக நம்ம பே பண்ணியிருக்கோம் அப்படின்னு எழுதணும். தென் கொஸ்டின் நம்பர் 11 Karthik opened a provision store on 1st April 2017. Journalized the following transactions in his books. 2017, April 1, paid into bank for opening a current account. So, statement enna ezhudanum in the books of Karthik journal entries. So, date kalathile 2017, April 1st. Paid into cash. Paid indradha nam enna va eduthukonum cash ah consider panikkanum. பெய்ட் இன் டு பேங்க் ஃபார் ஓப்பனிங் கரண்ட் அக்கௌண்ட். நம்ம ஒரு நடப்பு கணக்கு தொடங்கும் நம்ம பேரில், அப்போ பேங்க்கில் தான் நம்ம அமௌண்ட் போய் சேரும். டெபாசிட் பண்ணும்போது நமக்கு அமௌண்ட் பே பண்ணால் தான் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் நம்மளோட கேஷ் அவுட் கோயிங் ஆகுது, அதனால் அந்த கேஷை க்ரெடிட் ஆஸ்பெக்டில் நம்ம காமிக்கிறோம். நரேஷன் பெய்ட் இன் டு பேங்க் ஃபார் ஓப்பனிங் கரண்ட் அக்கௌண்ட். நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன் அதனால் என் கேஷை என் பாக்கெட்லேருந்து பேங்க்குக்கு போய் சேர்ந்தது, அப்போ பேங்க்கு தான் அதை இன்கமிங்காக எடுத்துக்குது, அதனால் டெபிட்டில் 2 lakhs க்ரெடிட்டில் 2 lakhs இங்கே மென்ஷன் பண்ணுறோம். தென் செகண்ட் என்ட்ரி April 3rd, goods purchased by check. பொருள் வாங்க போகிறோம் கேஷ் கொடுத்து வாங்கல, என்ன கொடுக்குறோம் என்ன கொடுத்துருக்கோம் செக்கு கொடுத்து வாங்குகிற பொருள் சரிங்களா. அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு செக் இஸ் அனதர்வைஸ் கால் பேங்க் அக்கௌண்ட். பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் பட் கேஷோ கேஷை வந்து நம்ம செக் புக்காக செக்கை வந்து கேஷாகவும் அல்லது பேங்க்காகவும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஏன்னா செக்கை போயிட்டு வெறும் ஒன்றில் இருந்ததுன்னா அது வெயிட்லெஸ் பேப்பர் தான், அதை நம்ம பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணால் தான் நமக்கு கேஷாக நம்ம ரிசீவ் பண்ணிக்க முடியும். அதனால்
நம்ம அதை என்ன ஒன்று கன்சிடர் பண்ணிக்கிறோம், பேங்க்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டர் டு பேங்க் அக்கௌண்ட், குட்ஸ் பர்ச்சேஸ் பை செக், 40,000 இந்த டெபிட் ஆஸ்பெக்ட் அண்ட் அனதர் 40,000 இஸ் த கிரெடிட் ஆஸ்பெக்ட். நெக்ஸ்ட் April 5, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மேட் இன் செக்யூரிட்டிஸ். இன்வெஸ்ட்மெண்ட் மேட் இன் செக்யூரிட்டிஸ். ஸோ இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இன்வெஸ்ட் பண்ணுறோம், அது நமக்கு ஒரு சேஃப் செக்யூரிட்டிஸ் அக்கௌண்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இன் செக்யூரிட்டிஸ் அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ் அக்கௌண்ட். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் மேட் இன் செக்யூரிட்டி, நம்மளுடைய பாதுகாப்புக்காக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம். எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், 40,000. ஸோ 40,000 இஸ் அ டெபிட் ஆஸ்பெக்ட் அண்ட் 40,000 இஸ் த கிரெடிட் ஆஸ்பெக்ட். தென் 6th April, குட்ஸ் சோல் டு ராதா ஃபார் ருபீஸ் 20,000 அண்ட் செக் ரிசீவ்ட் அண்ட் டெபாசிட் இன் டு பேங்க். அதாவது ராதாவுக்கு பொருள் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம், எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணுறோம், 20,000. அந்த 20,000 வாங்குறவங்க ராதா என்ன பண்ணாலும் செக்காக கொடுக்குறாங்க, அவங்ககிட்ட இந்த செக்கை ரிசீவ் பண்ணி பேங்க்கில் போயிட்டு அந்த அமௌண்ட்டை நம்ம அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிக்கணும். ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட், குட்ஸ் சோல் டு ராதா, ராதாவுக்கு பொருளை விற்கிறோம், எவ்வளோக்கு விற்கிறோம், 20,000 விற்கிறோம். அவங்க கேஷாக கொடுக்காம ராதா என்ன பண்ணுறாங்கன்னா செக்காக கொடுக்குறாங்க, 20,000 வேல்யூவில் செக் புக்கு வந்து நம்ம செக்கில் வந்து என்ன பண்ணுறாங்க, 20,000 எழுதி நம்மகிட்ட கொடுத்துறாங்க. அந்த செக்கை வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, அதில் பேங்க்கில் போய் நம்ம டெபாசிட் பண்ணால் தான் அந்த 20,000 நம்ம கேஷாக நம்ம அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால் பேங்க் அக்கௌண்ட் டெட்டர் டு சேல்ஸ் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட் டெட்டர் டு சேல்ஸ் அக்கௌண்ட் என்ட்ரி. ஸோ 20,000 டெபிட் அண்ட் 20,000 கிரெடிட். நரேஷன், குட்ஸ் சோல் டு ராதா அண்ட் செக் ரிசீவ்ட் அண்ட் டெபாசிட் இன் டு அக்கௌண்ட். 7th April, அமௌண்ட் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ். அலுவலக செலவுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளை டெபாசிட் பண்ணி வச்சு அமௌண்ட்டை எடுக்கிறோம், கேஷ் நமக்கு உள்ளே வருது, பேங்க்கில் அமௌண்ட்டு குறையுது. உள்ளே வரதெல்லாமே நம்ம டெபிட்டாக எடுத்துக்கிறோம், அவுட் கோயிங் ஆகிறது எல்லாமே கிரெடிட்டாக எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் இந்த ட்ரான்சாக்ஷன் நம்ம கேஷ் வந்து இன்கமிங்காக வருது. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டர் டு பேங்க் அக்கௌண்ட். ஸோ நரேஷன், கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ், 15,000 த டெபிட் ஆஸ்பெக்ட் அண்ட் 15,000 இஸ் த கிரெடிட் ஆஸ்பெக்ட். April 10th, பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் கமலா அண்ட் கேஷ் டெபாசிட் இன் டு சிடிஎம், கேஷ் டெபாசிட்டட் மணி. இப்போது பொருளை வந்து என்ன பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் கமலா, கமலா கிட்ட நம்ம வாங்குகிறோம், அதுக்கு அவங்களுக்கு நம்ம கேஷை டெபாசிட் பண்ணுறோம். நமக்கு என்ன உள்ளே வருது, வாட் கம்ஸ் இன் அப்படின்னு பார்க்கணும். நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமா, அப்போ நம்ம டெபாசிட் பண்ணும்போது, கேஷ் டெபாசிட் பண்ணும்போது பேங்க்லேருந்து நம்ம அமௌண்ட் எடுத்துக்குவாங்க, கேஷ் ட்ரான்சாக்ஷன் பண்ணிப்பாங்க. அதனால் கேஷ் டிமாண்ட் மணி நம்ம எங்கேருந்து எடுத்துக்கிறோம், பேங்க்லேருந்து எடுத்துக்கிறோம். அப்போ நமக்கு என்ன உள்ளே வருது பாருங்கள், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமா, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டர் டு பேங்க் அக்கௌண்ட். இந்த கேஷ் டெபாசிட்டட் இன் சிடிஎம் இருக்கு இல்லையா, அதை நம்ம என்னவா எடுத்துக்கணும், பேங்க்காக கன்சிடர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 12th, April 12, சோல் குட்ஸ் டு வனிதா ஹூ பெய்ட் த்ரூ டெபிட் கார்டு. டெபிட் கார்டு நம்ம ஏடிஎம் கார்டு தான் டெபிட் கார்டுன்னு சொல்லுவோம், சரிங்களா? அப்போ April 15 அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், சாரி April 10 அன்னைக்கு 12th சோல் குட்ஸ் வனிதாவுக்கு விற்கிறாங்க. அவங்க வாங்கின வனிதா என்ன பண்ணுறாங்கன்னா டெபிட் கார்டை யூஸ் பண்ணி பொருளை வாங்குறாங்க. அப்போ ஹூ பெய்ட் த்ரூ டெபிட் கார்டு அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம எதன் மூலியமாக எடுத்துப்பாங்க, நம்மளோட காசை பேங்க்லேருந்து நம்ம அக்கௌண்ட்லேருந்து எடுத்துப்பாங்க. அப்போ பேங்க் அக்கௌண்ட் டெட்டர் டு சேல்ஸ் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட் டெட்டர் டு சேல்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்ப்பா, ட்ரான்சாக்ஷன் மீனிங்கை நல்லா புரிஞ்சிக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு, எது நமக்கு உள்ளே வருது, எது வெளியில் போகுது. உள்ளே எது வருதோ அது ப்ளஸ், எது வெளியில் போகுதோ அது மைனஸ். அப்போ மைனஸ் ஆகிறத கிரெடிட்லேயும் ப்ளஸ்ஸாக இருக்கிறது டெபிட்லையும், இதுதான் இதில் கான்செப்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 10th entry, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டர் டு பேங்க் அக்கௌண்ட். April 10, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டர் டு பேங்க் அக்கௌண்ட், 10,000 டெபிட் ஆஸ்பெக்ட் அண்ட் 10,000 இஸ் த கிரெடிட் ஆஸ்பெக்ட். நரேஷன், சாரி 12th April 12th, பேங்க் அக்கௌண்ட் டெட்டர் டு சேல்ஸ் அக்கௌண்ட், சோல் குட்ஸ் டு வனிதா ஹூ பெய்ட் த்ரூ டெபிட் கார்டு, 10,000 டெபிட் அண்ட் 10,000 கிரெடிட் ஆஸ்பெக்ட். 15th April 15, இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் டைரக்ட்லி ரிசீவ்ட் பை த பேங்க், டைரக்ட்லி ரிசீவ்ட் பை த பேங்க். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் டைரக்ட், நம்ம டைரெக்டாக நம்மளே போயிட்டு பேங்க்கில் போடுறதில்ல, பேங்க்கில் தான் டைரெக்டாக போய் சேருது இல்லைங்களா. அப்போ பேங்க் அக்கௌண்ட் டெட்டர் டு இன்சூரன்ஸ் ஆன்
இன் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதாவது நம்ம டேரெக்டாக நம்மளே போயிட்டு கஸ்டமர் போயிட்டு பேங்க்கில் போகிறதில்ல, பேங்க்கில் போய் நேராக ஸ்டோர் ஆகுது. அப்போ என்ன ஸ்டோர் ஆகுதுன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டி ஸ்டோர் ஆகுது. அப்போ பேங்க் அக்கௌண்ட் டெட்டர் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். நரேஷன், இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் டைரக்ட்லி ரிசீவ்ட் பை பேங்க், 1000 ருபீஸ் டெபிட் ஆஸ்பெக்ட் அண்ட் 1000 ருபீஸ் கிரெடிட் ஆஸ்பெக்ட். தென் April 20, இன்சூரன்ஸ் பாலிசி, இன்சூரன்ஸ் பெய்ட் பை த பேங்க் ஆஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அப்படின்றது என்னென்னா நம்மளுடைய டேக் பிஃபோர் பாலிசி ஃபார் ஃபியூச்சர் பர்பஸ், இதுதான் இன்சூரன்ஸ் இல்லைங்களா. இன்சூரன்ஸ் மீன்ஸ் டேக் பிஃபோர் பாலிசி ஃபார் த ஃபியூச்சர் பர்பஸ், நம்மளுடைய எதிர்கால தேவைக்கு பெனிஃபிட்காக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் என்ன பண்ணுறோம், மந்த்லி வைஸோ இல்லை 3 மந்த்ஸ் ஒன்ஸோ நம்ம ப்ரீமியம் கட்டிகிட்டே வரோம், போய் நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கிறோம் இல்லைங்களா. நம்மளுடைய ஃபியூச்சர் பர்பஸ்க்காக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணிகிட்டே வரோம். இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். நரேஷன், இன்சூரன்ஸ் பெய்ட் பை த பேங்க், எங்கே பே பண்ணுறோம், பேங்க்கில். ஸோ ஆஸ் பர் த அவங்க கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பே பண்ணுறோம். அதனால் இந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட், 2000 டெபிட் அண்ட் 2000 கிரெடிட் ஆஸ்பெக்ட். தென் 25th April, சேல்ஸ் மேட் டு குணால் ஹூ மேட் பேமெண்ட் த்ரூ CDM. அதாவது மணி என்ன பண்ணுறோம், டைரெக்டாக கேஷ் டிமாண்ட் மணி நம்ம பேங்க் மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம், பே பண்ணுறோம். ஸோ சேல்ஸ் மேட் டு குணால் ஹூ மேட் பேமெண்ட் த்ரூ CDM. இந்த மணி வந்து நம்ம த்ரூ எது மூலிமா ரிசீவ் பண்ணிக்கிறோமா, கேஷ் டிமாண்ட் மணி. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டர் டு சேல்ஸ் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட் டெட்டர் டு சேல்ஸ் அக்கௌண்ட். பேங்க்கில் நம்ம டைரெக்டாக பண்ணுறதில் நமக்கு பொருள் வெளியில் போகுது, கேஷ் அதுக்குள்ள நமக்கு உள்ளே வருது. எது மூலிமா நம்ம ரிசீவ் பண்ணிக்கணும், பேங்க் மூலிமா நமக்கு கிரெடிட் ஆகிடுது. பேங்க் அக்கௌண்ட் டெட்டர் டு சேல்ஸ் அக்கௌண்ட், 6000 இஸ் த டெபிட் ஆஸ்பெக்ட் அண்ட் 6000 இஸ் த கிரெடிட் ஆஸ்பெக்ட். சேல்ஸ் மேட் டு நரேஷ் என்னது, சேல்ஸ் மேட் டு குணால் ஹூ மேட் பேமெண்ட் த்ரூ CDM. தென் க்வெஸ்சன் நம்பர் 12, we can see the question number 12. Journalize the following transactions in the books of Ramesh who is dealing in computers. So in the books of Ramesh, journal entries. 2018 March 1, Ramesh started business with cash rupees 3 lakh, goods rupees 80,000 and furniture rupees 27,000. Students listen carefully. March 1st, 2018, ரமேஷ் என்ன பண்ணுறாருன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. கேஷ் எவ்வளோ கொடுக்குறாரு, 3 lakh கேஷ் கொடுக்குறாரு. 80,000 ஒர்த்துள்ள பொருளையும் கொடுக்குறாரு அண்ட் ஃபர்னிச்சர்ஸ்லாம் நிறைய வாங்குறாரு 27,000 உள்ளது. அப்போ எல்லாமே இவர் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. இப்போ கேஷு குட்ஸு ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். கேஷ் அக்கௌண்ட் எட்டார், ஸ்டாக் அக்கௌண்ட் எட்டார், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் எட்டார். ஸோ 1 lakh ஸ்டாக் கேஷு, ஸ்டாக் 80,000, ஃபர்னிச்சர் 27,000, டோட்டலி 4,07,000. இது யாரோட கான்ட்ரிபியூஷன்னா ரமேஷோட கான்ட்ரிபியூஷன். அதனால் இந்த அமௌண்ட் வந்து அவருடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டில் சேவ் ஆகிடும். ஸோ நரேஷன், பிஸ்னஸ் ஸ்டார்டட் வித் கேஷ் அண்டு அதர் அசட்ஸ். தென் செகண்ட் ஒன், மணி டெபாசிட்டட் இன் டு பேங்க் ரூபீஸ் 2 lakh. நம்ம பேங்க்கில் வந்து எவ்வளோ டெபாசிட் பண்ணுறோம், 2 lakhs வந்து நமக்கு டெபாசிட் பண்ணுறோம் இல்லைங்களா. இப்போ பேங்க்கில் தானே போய் சேவ் ஆகும், பேங்க் தானே இங்கே இப்போ வந்து எங்கே போய் சேவ் ஆகுது, பேங்க்கு தான் சேவ் ஆகுது. நம்முடைய கேஷ் வந்து வெளியில் போயிடுது. ஸோ அதனால் பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் இஸ் இன்கம்மிங், கேஷ் இஸ் அவுட் கோயிங். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட், 2 lakh டெபிட் ஆஸ்பெக்ட் அண்ட் 2 lakh கிரெடிட் ஆஸ்பெக்ட். நரேஷன், மணி டெபாசிட் இன் டு பேங்க். தென் தேர்ட் ஒன், March 3rd, பாட் ஃபர்னிச்சர் ஃப்ரம் மிஸ்ஸஸ் ஜெயலக்ஷ்மி, ஃபர்னிச்சர் ஃபார் ருபீஸ் 28,000 ஆன் கிரெடிட். அதாவது ஜெயலக்ஷ்மி கிட்ட வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபர்னிச்சர், அந்த அவங்க வந்து ஃபர்னிச்சர் மட்டும் வச்சு அவங்ககிட்ட ஃபர்னிச்சர் நிறைய மரப்பொருள்லாம் நம்ம வாங்குகிறோம், டேபிள் சேர் பெஞ்ச் இதெல்லாம் நம்ம வாங்குகிறோம். எவ்வளோக்கு வாங்குகிறோம், 28,000 ருபீஸ் ஒருத்துள்ள ஃபர்னிச்சர்ஸ் நம்ம அவங்ககிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். பாட்னா பர்ச்சேஸ்னு அர்த்தம், ஆனால் கேஷ் கொடுக்கல, கடனாக தான் வாங்குகிறோம் சரிங்களா. அப்போ நமக்கு எது உள்ளே வரும், ஃபஸ்ட்டு ஃபர்னிச்சர் உள்ளே வருதா, யார்கிட்ட கடனுக்கு வாங்கியிருக்கோம், ஜெயலக்ஷ்மிகிட்ட வாங்கிறோம். நான் என்ன சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, 2 அப்படின்னு வந்துச்சுன்னா அது டெபிட் ஆஸ்பெக்ட்லையும், ஃப்ரம் பக்கத்தில் வந்துச்சு அது கிரெடிட் ஆஸ்பெக்டில். இப்போ இங்கே ஃப்ரம் என்ன இருக்குது, ஜெயலக்ஷ்மின்னு இருக்குது. அதனால் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் எட்டா டு மிஸ்ஸஸ் ஜெயலக்ஷ்மி ஃபர்னிச்சர் அக்கௌண்ட், 28,000 இஸ் த டெபிட், 28,000 இஸ் த கிரெடிட் ஆஸ்பெக்ட். த நரேஷன்,
ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் ஆன் கிரெடிட் இல்லைனா கிரெடிட் பர்ச்சேஸ்ன்னு எழுதலாம். கடனுக்கு ஃபர்னிச்சரை நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். மீனிங் மார்ச் 4th பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் அசோன் ஃபார் சாரி அசோகன் ஃபார் ருபீஸ் 5000. பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் அசோகன் ஃபார் ருபீஸ் 5000 பை பேயிங் த்ரூ டெபிட் கார்டு. டெபிட் கார்டு என்னது? ஏடிஎம் கார்டு. ஓகேங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்? அசோகன்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டர் டு அசோகன் போடக்கூடாது. ஏன்னா நம்ம டெபிட் கார்டை யூஸ் பண்ணி தான் போட்டிருக்கோம் இல்லைங்களா. நம்ம எது மூலமாக பே பண்ணுறோம்? டெபிட் கார்டு. அப்போ டெபிட் கார்டை நம்ம யூஸ் பண்ணால் நம்ம ஏடிஎம் கார்டு நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபர்னிச்சர் மார்ட்டில் கொடுத்துட்டு தான் நம்ம வாங்குவோம், காசு கேஷ் கொடுக்காம. அதனால் அது பேங்க்கில் தான் நம்ம போய்ட்டு நம்ம அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்குவாங்க. அப்போ டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, செக் இதெல்லாம் வந்து நம்ம என்னவா கன்சிடர் பண்ணிக்கணும்? பேங்க்குன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டர் டு பேங்க் அக்கௌண்ட் 5000 5000. ஸோ குட்ஸ் பர்ச்சேஸ் த்ரூ டெபிட் கார்டு. மார்ச் 5 பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் குணா அண்ட் பெய்ட் த்ரூ நெட் பேங்கிங் ஃபார் கேஷ். குணா கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறோம். பர்ச்சேஸ் பண்ண பொருளுக்கு எப்படி பே பண்ணுறோம்? கேஷாக கொடுக்கல, நெட் பேங்கிங் மூலிமா. அதாவது இந்த கூகுள் பேன்னு சொல்கிறல, அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்? அதன் மூலிமா நம்ம பே பண்ணுறோம். எவ்வளோ கேஷ் பே பண்ணுறோம்? 10000. அப்போ பேங்கிங்னாலே என்னது? செக்கு, பேங்கிங், நெட் பேங்கிங் எல்லாமே பேங்க்குன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டர் டு சாரி பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டர் டு பேங்க் அக்கௌண்ட். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டர் டு பேங்க் அக்கௌண்ட் 20000 20000. தென் மார்ச் 6th பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் கண்ணன் அண்ட் பெய்ட் த்ரூ கிரெடிட் கார்டு ருபீஸ் 20000. பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் கண்ணன் அண்ட் பெய்ட் த்ரூ கிரெடிட் கார்டு. கிரெடிட் கார்டு மூலிமா நம்ம கண்ணன்றது வாங்கியிருக்கோம். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டர் டு கண்ணன் சொல்லக்கூடாது. நம்ம என்னென்னு சொல்லணும்? கிரெடிட் கார்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் பேங்க்குன்னு எழுதிக்கணும். சரிங்களா? 6th என்ட்ரி பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டர் டு பேங்க் அக்கௌண்ட் 20000 20000 குட்ஸ் பர்ச்சேஸ் த்ரூ கிரெடிட் கார்டு. தென் மார்ச் 7th குட்ஸ் பர்ச்சேஸ் ஃப்ரம் ஷாம் ஆன் கிரெடிட் ஃபார் ருபீஸ் 50000. இந்த சேம் என்ட்ரி பர்ச்சேஸ் அதாவது ஷாம் கிட்ட வாங்கியிருக்கோம், ஆனால் நம்ம பேங்க் கார்டையோ இல்லை கிரெடிட் கார்டையோ நம்ம யூஸ் பண்ணல. ஜென்ரலாகவே நம்ம கிரெடிட்டுக்கு தான் நம்ம வாங்கியிருக்கோம். சரிங்களா? பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் ஷாம். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு ஷாம் அக்கௌண்ட் கிரெடிட் பர்ச்சேஸ் நரேஷன் 50000 50000. 8th மார்ச் 8th பில் ட்ரான் பை ஷாம் வாஸ் அக்செப்டட் ஃபார் 50000. என்ன பண்ணுறாரு? பில்லை ஷாம் என்ன பண்ணிக்கிறாரு? அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஏன்னா நம்ம வாங்கியிருக்கோம் இல்லையா, அந்த பில்லை திருப்பி கொடுக்கணும்ல, பே பண்ணணும்ல. அப்போ யார் அக்செப்ட் பண்ணுறது? யார் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க? ஷாமுக்கு தான் வருது. ஸோ ஷாம் அக்கௌண்ட் டெட்டர் டு பில்ஸ் பேயபிள். பில்ஸ் பேயபிள் இஸ் த கிரெடிட் ஆஸ்பெக்ட் டு பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். எவ்வளோ? 50000 டெபிட் அண்ட் 50000 கிரெடிட் ஆஸ்பெக்ட். ஸோ பில்ஸ் ட்ரான் பை ஷாம் வாஸ் அக்செப்டட். 9th என்ட்ரி பெய்ட் ஆஃப் த அமௌண்ட் ஓட் டு மிஸ்ஸஸ் ஜெயலக்ஷ்மி ஃபர்னிச்சர் பை செக். பெய்ட் ஆஃப் த அமௌண்ட்டு அதாவது இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க? செக்கு ஜெயலக்ஷ்மி எவ்வளோ கொடுத்துருக்காங்கப்பா? 28000 கொடுத்துருக்காங்க இல்லையா. மார்ச் 3rd பாருங்கள், பாட் ஃபர்னிச்சர் ஃப்ரம் மிஸ்ஸஸ் ஜெயலக்ஷ்மி ஃபர்னிச்சர் ஃபார் 28000 ஆன் கிரெடிட். கடனுக்கு தான் வாங்கியிருக்காங்க. அதில் ஹாஃப் ஆஃப் த பேமெண்ட், ஹாஃப் பேமெண்ட் கேஷாகவும் ரிமைனிங் ஹாஃப் பேமெண்ட்டு செக்காகவும் கொடுக்குறாங்க. அப்போ 28000 டூவால் டிவைட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 14000 கிடைக்கும் இல்லையா. அப்போ மிஸ்ஸஸ் ஜெயலக்ஷ்மி ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? பெய்டு ஆஃப் த அமௌண்ட்டு. 28000 பாதி அமௌண்ட்டு தான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? செக்காக நம்ம கொடுக்குறாங்க. செக் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் பேங்க். ஸோ மிஸ்ஸஸ் ஜெயலக்ஷ்மி ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் 28000 டிவைட் பை 2 14000. ஸோ 14000 டெபிட் அண்ட் 14000 கிரெடிட் ஆஸ்பெக்ட் பெய்ட் பை செக் நரேஷன். தென் மார்ச் 10 ஷாம்ஸ் பில் வாஸ் பே. ஷாம் பில் வாஸ் பே. ஷாம் எங்கே இருக்கார் பாருங்கள்? 7th இருக்காரா? மார்ச் 7 அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காரு? ஒரு டிரான்சாக்ஷனை பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் ஷாம் ஆன் கிரெடிட் எவ்வளோக்கு? 50000 கடன் வாங்கியிருக்காரு. இப்போ அவர் அது என்ன பண்ணுறாருன்னா நமக்கு பே பண்ணுறாரு. சரிங்களா? ஸோ மார்ச் 10 ஷாம்ஸ் பில்ஸ் வாஸ் பே. ஸோ பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். ஏன்னா பே பண்ணுறதால அது பில்ஸ் பேயபிள் சொல்கிறோம். அதை நம்ம ரிசீவ் பண்ணால் அது பில்ஸ் ரிசீவபிள்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் பில்ஸ் வாஸ் பெய்ட் 50000 டெபிட் அண்ட் 50000 கிரெடிட் ஆஸ்பெக்ட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் டுடே ஆஃப்டர்நூன் ஃபோர் நூன் செஷன் ஹவு டு ப்ரிப்பேர் த அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்
then afternoon session how to prepare the journal entry okayla the prepare the journal entry it means the original book of recording the business transactions in a systematic manner so in this transactions are recorded in chronological order in the order of occurrence so students understand the concept take more practice and do the sums at home so I will give some assignment complete it and send to me thank you